KS Tours and Travels திருச்சி மற்றும் சென்னை ஏர்போர்ட்டிலிருந்து உங்கள் இல்லம் செல்லவும் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களுக்கு ஷேரிங் முறையில் உங்கள் இல்லம் செல்லவும் அணுகுங்கள். அனைத்து நாடுகளுக்கும் ஏர் டிக்கெட் விசிட்டிங் விசா பஸ் டிக்கெட்களும் புக்கிங் செய்து தரப்படும். நம்மிடம் டூர் செல்வதற்கு ஏற்ற சொகுசு பேருந்துகளும் உள்ளது. பீகார் தேர்தல புரிஞ்சுக்கவே முடியலையே, காலையில வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு, இப்ப அப்படியே தலைகீழ வேற மாதிரி போயிட்டு இருக்க, என்னதான் நடக்குதுங்க பிரதர்? என்ன தேர்தல் ரிசல்ட்டா? ஆமாடா, காலையில வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வந்துச்சு, இப்ப அப்படியே தலைகீழ வேற மாதிரி போயிட்டு இருக்கா. காலையில 8:30 காங்கிரஸ் கூட்டணி முன்னிலைன்னு போட்டிருப்பாளே. ஆமா போட்டாங்களே. அப்புறம் 10 அவ்வளவுதான் முடிஞ்சு, 120 ஜெயிச்சா வின்னு, காங்கிரஸ் 10 100 தொகுதி முடிஞ்சிருப்பாங்களே. ஆமாடா சொன்னாங்கடா. அப்புறம் சரியா 11 பாஜக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சம அளவில் போட்டி நடக்குதுன்னு சொல்லியிருப்பாளே. அப்புறம் அப்படியே 12 மேல பாஜக கொஞ்சம் கொஞ்சமா 130 மேல போயிட்டு காங்கிரஸ் படிப்படியா இறங்கி அப்படியே 95 கீழே வந்திருக்குமே. ஆமாண்டா, டேய் இப்பதான் தூங்கி எழுந்திக்கிற, ஆனா இவ்வளவு விஷயத்தை கரெக்டா சொல்றிய, செம்ம டேலண்டா நீ. டேலண்ட் எல்லாம் இல்ல பிரதர், எல்லா EVM மிஷினோட கிருபை. 1 2 3 4 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கொரோனா ஊரடங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்து வரக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கறதால பீகாரோட தேர்தல் எல்லாராலுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆளுங்கட்சியான நிதிஷ்குமாரோட JDU கட்சி பிளஸ் பாஜக இவங்க ஒரு பக்கம், லல்லு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ் பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி இவங்க ஒரு பக்கம், இது இல்லாம மூணாவது அமையா ஓவைசி மாதிரியான இதர கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து மூணாவது அமைய கூட்டணி அமைச்சு இவங்கெல்லாம் ஒரு பக்கம், இப்படி பல கூட்டணிகள் வெற்றிக்காக அங்க காத்துட்டு இருந்தாங்க. நிதிஷ்குமார் முத முதல்ல பாஜக மோடியை 2014 பிரதமர் வேட்பாளர் அறிவிச்ச போது அதை எதிர்த்து முதல் முதல்ல குரல் கொடுத்த ஒரே ஆள் நிதிஷ்குமார். அப்புறம் 2015 பாஜக என்னை தோக்கடிக்கிறது மட்டும் தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி தனக்கு நேர் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய RJD கூட கூட்டணி அமைச்சு பீகார்லயே ஒரு கெத்து கட்டினாரு. அப்புறம் தன்னோட முதல்வர் பதவி எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில பாஜக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. எத்தனையோ கட்சிகள் தங்களோட கட்சி கொள்கையை தூர போட்டுட்டு பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன், நம்ம தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளான திமுக அதிமுக இவங்க கூட பாஜக கூட கூட்டணி வச்ச வரலாறுகள் இருக்கு. ஆனா இதனால் வரைக்கும் தனக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்குது லல்லு பிரசாத்தோட RJD கட்சி மட்டும்தான். லல்லு பிரசாத்தோட மகன் தேஜஸ்வி இந்த தேர்தல ரொம்ப அருமையா பிரச்சாரம் பண்ணாரு. நிதிஷ்குமார் ஆட்சியால இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், அங்க பீகார்ல இருக்கக்கூடிய மோசமான சுகாதார சூழ்நிலை, கொரோனாவோட நேரத்தில் அங்க இருந்த மோசமான நிர்வாகங்கள், இது எல்லாமே முன் வச்சு ரொம்ப தெளிவான சூறாவளி பிரச்சாரம் பண்ணாரு. அவருக்கு அங்க சவாலா எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு. இந்தியாவோட ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக அவருக்கு முன்னாடி நிக்குது, பீகாரோட ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய JDU அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பீகாரோட முக்கிய ஓட்டு வங்கி ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்த அவங்களோட ஓட்டு வங்கி, எல்லாத்துக்கும் மேல EVM மிஷின், இது எல்லாமே அவருக்கு முன்னாடி நின்னா கூட ஒரு 31 பையன் அவ்வளவு தெளிவான பிரச்சாரத்தை கொண்டுட்டு மக்கள் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தாரு. லல்லு பிரசாத்தோட கைதுக்கு பிறகு அந்த கட்சியை காலின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வரைக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்தவர் தான் தேஜஸ்வி. ஆனா அந்த கிரிக்கெட் எல்லாமே தூக்கி போட்டுட்டு தந்தையோட கட்சி நான் தான் முன்னெடுக்கணும்னு சொல்லி அந்த கட்சியை அவ்வளவு அழகா கட்டமைச்சிட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்துட்டு இருந்தாரு. இங்க கலைஞரோட மரத்துக்கு பிறகு திமுகவா MK Stalin கூட அந்த அளவுக்கு இங்க கட்டமைக்கல. அதனாலதான் திமுக இப்ப வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல 3 குடும்பம் மாறி வச்சு, 5 பெயிண்ட் மாறி வச்சு, ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. ஆனா தேஜஸ்வி ரொம்ப அழகா அந்த கட்சியை தந்தையோட கட்சி அவ்வளவு அழகா கட்டமைச்சு கொண்டு போனதாலதான் அவர்கிட்ட மக்களுக்கும் ரொம்ப மக்கள் இடத்துல நல்லா செல்வாக்க பெற்று வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில ரிசல்ட் வரைக்குமே அங்க தேர்தலோட நிலவரம் அவருக்கு சாதகமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் EVM மிஷினோட வேலையை அங்க ஆரம்பிச்சிச்சு. முன்னிலையில வந்துட்டு இருந்த தேஜஸ்வியோட கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி போய் இப்ப பாஜக பெரும்பான்மை அங்க வந்து நிக்குது. லட்டுல வச்சிருந்தாஸ் நட்டுல வச்ச வெறும் EVM மிஷினை மட்டுமே குறை சொன்னி இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பீகார்ல இருக்கக்கூடிய பீடா வாயினுங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவ மாட்டானுங்க.
கையில ஆன்சர் போட்டுக்கிட்டே அப்படியே போய் தாமரை மலர் வச்சானுங்க. எவ்வளவு பட்டவனுக்கு திருந்தவே இல்ல. நம்மள இத்தனை 1000 கிலோமீட்டர் நடக்க வச்சானுங்களே, ஊபியில ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டு சாவடிச்சனுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு மோசமான கட்சியாச்ச, இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு யோசிக்கல. வாயில பான் பராக்கு போட்டு புளிச்சு புளிச்சுன்னு சுட்டுப்பிட்டு அங்க போய் பட்டனை போய் பச்சைக்கு பச்சைக்கு போய் அமைக்க விட்டானுங்க. குடும்பத்தோட வெறுங்கால பல 1000 கிலோமீட்டர் நடந்து போனதெல்லாம் ஏதோ பிக்னிக் போனதை நினைச்சானுங்க போலகுது. 1000 கிலோமீட்டர் இல்ல 10,000 கிலோமீட்டர் நடந்தாலும் இவங்களாம் திருந்தவே மாட்டானுங்க. இந்திக்காரன் என்று சொல்லடா, பாம்பிராக்கு போட்டு மெல்லடா அப்படின்னு வாழ்ற இந்திக்கார புள்ளிங்க சார் நாங்க. நாங்கோ இந்தி திணிப்புதா வேணும்னு ஒத்த காலில் நின்னோம். இப்போ பல 1000 கிலோமீட்டர் குடும்பத்தோட நடந்தே போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என் கூட நடந்த பல பேர் நடந்து நடந்து சேர்த்தா போயிட்டா. இவனுங்களுக்கு என்ன, அங்க போய் தாமரையில ஓட்டு போட வேண்டியது, அப்புறம் இங்க வந்து பானி பூரி விற்க வேண்டியது. டேய், கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் பானிபூரி தாண்டா விற்கணும். ஆனா இவனுங்க பான் பிராக போட்டுட்டு அங்க போய் தாமரை போய் மலர் வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி நீட்டு இஐஏ இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்படும். டேய், உங்களால நாங்களும் பாதிக்கப்படுறோம்டா. இதுல மூணாவது கட்சியை மறந்துட்டு பாருங்க, ஓஐசி. ஓட்டை பிரிக்கிறது அப்படின்னா இவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அங்க உள்ள பொந்து முஸ்லீம்கள் ஓட்டை ஃபுல்லா அவர் பிரிச்சுட்டு இருந்தாரு. அதுல கடைசியா அங்க கிடைச்ச விளைவு ஊபியோட மொட்டை சமீப அங்க ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பல மாநிலங்களை உள்ள பொந்து ஓட்டை பிரிச்சாரு, கடைசியில் தாமரை மொத்தமா மலர்ந்து உட்காந்துருச்சு. இப்போ கடைசியில பீகாருக்கு வந்துட்டாரு. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? பீகார்ல முஸ்லிம்களோட ஓட்டு 17%. இந்த ஓட்டு எல்லாம் செதறாம முறையா போயிருந்தா இன்னைக்கு அங்க பாஜக தோத்துருக்கும். ஆனா ஓஐசி யூர் ஒரு பக்கம், எஸ்டிபிஐ ஒரு பக்கம், அப்புறம் அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் செதறி செதறி போய் நின்னதால இன்னைக்கு ஒட்டுமொத்த பீகாருமே இன்னைக்கு சதஞ்சு போய் நிக்குது. சில ஓஐசி ஆதரவாளர்கள் சொல்லலாம், அப்ப கடைசி வரைக்கும் நம்ம இந்த கூட்டணி கட்சிகளை நம்பியே அவங்களுக்கு பின்னாடியே போயிட வேண்டியதுனா, நமக்குன்னு ஒரு அரசியல் களம் எல்லாம் உருவாக கூடாதா அப்படின்லாம் சொல்றாங்க. முஸ்லிம்கள் அரசியல தடம் பதிக்கணும், நம்மளோட வாக்கு வங்கியை யார்கிட்டயும் கொண்டு போய் அடக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சமுதாய அக்கறையோட ஓஐசி செயல்பட்டு இருந்தா அவர் அங்க என்ன பண்ணிருக்கணும்? இருக்க இஸ்லாமிய அமைப்பெல்லாம் வாங்க நம்ம எல்லாம ஒரே கூட்டணியா ஒன்னா நிப்போம், நமக்கான இடங்களையாவது நம்ம தக்க வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் எந்த கூட்டணி ஆட்சி அமைச்சா அந்த மாநிலத்தோட நலன் பாதுகாப்புப்படுமோ அவங்களுக்கு நம்மளோட ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துமையா வந்து நின்று இருக்கணும். ஆனா ஓஐசி என்ன பண்ணாரு, சம்பந்தமே இல்லாத கட்சிகளோட போய் கூட்டணி வச்சு இங்க போன தேர்தலில் வைகோ மக்கள் நல கூட்டணி சொல்லி ஒரு கூட்டணி உருவாக்கி எப்படி ஓட்டை பிரிச்சாரோ அது மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டணி போய் தி பீகார்ல போய் கூட்டணி வச்சு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களோட ஓட்டை போய் பிரிச்சதுதான் மிச்சம். உதாரணத்துக்கு பீகாரோட கிஷன்கஞ்ச் தொகுதியை பார்த்தா இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். கிஷன்கஞ்ச் முஸ்லீம்களோட வாக்குகள் மட்டுமே 70% இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில ஓஐசியோட கட்சி ஒரு பக்கம், இஜாஹருல் ஹுசைன் இவர் ஒரு பக்கம், மக்சூத் ஆலம் அவரோட கட்சி அந்த பக்கம் ஒரு பக்கம், இப்படி எல்லாருமே செதறி போய் நின்னதால 70% முஸ்லீம்கள் ஓட்டு இருக்கக்கூடிய அந்த தொகுதியில கடைசியில் இப்ப பாஜக ஜெயிச்சிருக்கு. பாஜக வேட்பாளர் ஸ்வீட்டி சிங் இப்ப அங்க எம்எல்ஏ வந்து நிக்கிறாரு. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரிதான், ஓஐசி மாதிரியான பல இஸ்லாமிய கட்சிகள் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி செதறி போய் நின்னதுனால இந்தியாவோட தாய் மதரசா தேவ்பந்து மதரசா, அந்த தேவ்பந்து மதரசா இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிறைஞ்ச அந்த பகுதியில் இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி ஓட்ட பிரிச்சதுனாலதான். முஸ்லீம்களுக்கான அரசியல் தளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையான சமூக அக்கறையோட செயல்பட்டா எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுமே ஒரு அணியில ஒத்துமையா வந்து நிக்கணும். அப்படி இல்லையா எந்த கட்சி ஆட்சி அமைச்சா அந்த மாநிலத்தோட நலன் பாதுகாக்கப்படும் சொல்லி அவங்களோட போய் கூட்டணிக்கான முழு முயற்சியை போய் செய்யலாம். இது எதுவுமே செய்யாம என் கட்சியோட கெத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியா போய் சதஞ்சு போய் நின்னா கடைசி வரைக்கும் நம்ம போய் வித்தாதம் பண்ணிக்கணும். பீகார் தேர்தல் தமிழகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் ஒண்ணு இருக்குது. ஆளக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி பாஜக கூட கூட்டணி வச்சதால இன்னைக்கு நிதிஷ்குமாரோட கட்சி அங்க காணாம போய் பாஜக முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற அளவுக்கு அங்க வளர்ந்து போய் நிக்குது. நிதிஷ்குமாரோட கட்சி பரிதாபமா நீ கட்சியை தொலைச்சுதான் நிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க தமிழகத்துல ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்களும் திரும்பவும் போய் நான் பாஜக கூட தான் இனிமே தொடருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணாங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகன்ற ஒரு கட்சி இனிமே காணாம தான் போகும். அதே மாதிரி திமுகவுக்கான படமும் அங்கே ஒன்று இருக்கு. தேஜஸ்வி இவ்வளோ அழகான தேர்தல் பிரச்சாரங்களையும் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியுமே அங்கே அவங்க தோல்வியை தழுவிருக்காங்கன்னா அதுக்கு காங்கிரஸுக்கு அவங்க அதிக இடங்கள் கொடுத்தது தான் காரணம். 70 சீட்டுன்றது காங்கிரஸுக்கு ரொம்பவே அதிகம். வெறும் 20 தொகுதிகளை மட்டும்தான் அவங்களால அங்கே ஜெயிக்கவே முடிஞ்சிருச்சு. அந்த 70ல தேஜஸ்வி தனக்கான இடங்களை அதிகமாக பிடிச்சி காங்கிரஸுக்கு குறைவான சீட்டுகள் கொடுத்துருந்தா அங்கே தேஜஸ்வி இன்னைக்கு தனி பெருமையன்மை ஜெயிச்சே இருக்கலாம். வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு ஒதுக்கணும் அப்படின்றதுல இப்போவே உஷாராயிரணும். அப்படி ஒருவேளை உஷார் ஆகலைன்னா அங்கே தேஜஸ்விக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இங்கே திமுகவை சந்திக்க வேண்டிய வரும். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒட்டுமொத்த இந்தியாவிலே காணாமல் போய் பல வருஷம் ஆச்சு. எல்லாத்துக்கும் மேலே மாநில கட்சிகள்
அதிகாரிகள் தங்களோட மாநில உரிமையும் பாதுகாக்கப்படணும், எங்களோட ஓட்டுகளும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இந்த விவிஎம் மிஷினுமே இனிமே வேணாம், வாக்குச்சீட்டு முறை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு உறுதியான முழக்கத்தை ஒன்று கையில் எடுக்கணும். அப்பதான் வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கொல்கத்தால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இங்க எல்லா தேர்தலையுமே மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இல்லைனா மிஷின் யாரும் முடிவு பண்ணதோ அவங்க தான் இனிமேல் மினிஸ்டராகவே ஆக முடியும். பீகாரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, இது எல்லாமே தேஜஸ்விக்கு தான் சாதகமா இருந்துச்சு. ஓட்டு கேட்க போன பல இடங்கள்ல பாஜக வேட்பாளரை விரட்டி விரட்டி அடிச்சிருந்தாங்க. நிதிஷ்குமார் ஒரு மீட்டிங்ல போயிருக்கும் போது கூட முதலமைச்சர்னு கூட பார்க்காம அவர் மேல வெங்காயத்தை தூக்கிலாம் அரைஞ்சாங்க. சாதாரண ஒரு கிளி கூட மோடிஜியோட கையில நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வம்பு பண்ணி இப்படிதான் அங்க ஒட்டுமொத்த தேர்தலோட கிளம்பி இருந்துச்சு. ஆனா தேர்தலோட ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில அப்படியே பாஜக தூக்குற மாதிரி அப்படியே போயிட்டு அப்புறம் சாயங்காலம் பார்த்தா பாஜக முன்னிலை ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்து நிக்குது. எதிர்கட்சி தோத்தா கூட நம்பலாம், ஆனா பாஜகோட கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய நிதிஷ்குமாரோட கூட்டணி எல்லாம் அங்க பின்தங்கி போயிட்டு இருக்கு. ஆனா தாமரை மட்டும் அங்க பெரும்பான்மை இடங்களை ஜெயிச்சுட்டே இருக்கு. இங்கதான் அந்த மிஷின் மேல இருக்கக்கூடிய சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இப்ப பாருங்க, கூட்டணியில உள்ள வந்து நாங்க ஒரு ஓரமா சேர்ந்தாலும் நாங்க தான் இப்ப பெரும்பான்மை இடத்த பிடிச்சிட்டோம், முதல்வர் சீட்டு எங்களுக்கு தான் தரோம் சொல்லிட்டு இப்ப பாஜக ஒரு கோரிக்கை முன் வைப்பாங்க. ஆனா நிதிஷ்குமாரோட அரசியல் விளையாட்டு இனிமேதான் எல்லாருமே கடைசி வரைக்கும் பானிபூரி தான் விக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், அதிகமான பேர் நமக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் குறிப்பாக ரொம்ப அதிகமாகவே கமெண்ட்டில் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் அடிக்கடி வீடியோ போடுங்க, வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வச்சா போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய அன்புகளுக்கு ரொம்ப நன்றி. அல்லாவோட கிருபையில் தினமும் வீடியோ போடுறது கூட நம்மள்ட கண்டென்ட் ரெடியாகவே இருக்குது. ஆனால் நம்மளோட குடும்ப சூழலுக்காக நம்ம அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், எல்லா இந்தியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை தான். அதனால் குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கணும். இந்த நம்ம இந்த வீடியோ ஷூட்டிங் எடுக்கிறது கூட நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு 11 மணிக்கு தான் வீடியோக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுத்து இதெல்லாம் முடிக்கிறது நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு 1-2 மணி ஆயிரும். இப்படி லேட் டைமில் ஷூட்டிங் எடுத்து தான் நம்ம ஒவ்வொரு வீடியோமே பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் இல்லைங்கிறதால ஃப்ரெண்டு ஒருத்தட்ட லேப்டாப் வாங்கி நம்ம எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவர் இப்போ வீடு கொஞ்சம் காலி பண்ணிட்டு கொஞ்சம் லாங் போயிட்டதால இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் ஒரு ஸ்டூடியோ ஒன்று வச்சிருக்காரு நம்ம நண்பர் ஒருத்தர். அவரும் எப்போ வேணுமோ உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுமோ என் கடைக்கு வந்து எடிட் பண்ணிட்டு சொல்லுன்னு ரொம்பவே தாராளமாக நமக்காக கொடுத்துருக்காரு நண்பர் அன்சாரி. ஆனால் நம்மளும் அவருக்கு போய் சிரமம் கொடுக்கக்கூடாது, நம்மளால் அவரோட வியாபாரம் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நம்மளும் அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் பார்த்து பார்த்து தான் போயிட்டு இருக்கோம். இப்படி நம்மகிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாததால தான் நம்மளோட எடிட்டிங் லேட் ஆகுது. பல நேரம் ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிருவோம், ஆனால் எடிட்டிங் கம்ப்யூட்டர் இல்லாததால தான் வீடியோ பல நேரங்கள் லேட் ஆகும். இப்படி இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இவ்வளோ ஃபோன் கால்ஸ் மெசேஜ் அதிகமான கமெண்ட்டுகள் இவ்வளோ வந்ததை பார்த்துட்டு இப்போ தான் நானும் மன்சூரை முடிவு பண்ணோம், நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நைட் எத்தனை மணிக்கு ஷூட் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம நண்பர் அன்சாரியுமே எப்போ வேணாலும் வந்து எடிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால அவருக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாத அளவுக்கு அவருக்கான நேரத்தில் போய் சரியான முறையில் எடிட் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மன்சூரை முடிவு பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் இனி வாரத்துக்கு 2 வீடியோ நிச்சயம் நம்ம பேட்டை டிவியில் ஒளிபரப்பாகும். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியில் குட்டி குட்டி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க பாத்துட்டு போயிருங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் பேட்டை டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பேட்டை டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பேட்டை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.